Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப ஜாலியா இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படினா ஜெய் சொல்வாங்க. ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எதுவுமே பேசுறது இல்ல. நானே தான் பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். Hi friends சொல்றது மட்டும் தான் என் வேலை. மத்ததெல்லாம் வந்து மீனா பாத்துக்கறா. அப்படி இடையில ஏதாவது சொல்ல வந்தோம் அப்படினா என்னோட இந்த வீடியோல என்னோட ரியாக்ஷனை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏதாவது வாய் வந்து லேஸ் அப்படி ஓபன் பண்ணுவேன். அதுக்குள்ள மீனா வந்து அடுத்த இல்ல நான் வந்து கேமரா பார்த்து பேசுறதுனால எங்க ஜே பேச வராங்களோ தெரியல. ரெண்டு பேரும் ஊமையா இருந்தா எப்படி வீடியோ எடுக்க முடியும்? அதனால தான் நான் கேப் விடாம இருக்குது. சரி இந்த டைம்ல கேப் கிடைக்கும் அப்படினே லேசா அப்படினே பேச முடியாது. சரி ஓகே அடுத்து பாத்துக்கலாம் அப்படியே போறதுனால இப்போதைக்கு நான் வந்து இந்த படத்தில் மிக்சர் சாப்பிடுவாங்க வேற அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் பேசதான் செய்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எனக்கு வந்து 8th மந்த்து முடிய போகுது. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 9th மந்த்துக்கு போக போகிறோம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ஆமாம் 4 to 5 வீக்ஸில் வந்து டெலிவரி டேட்டை எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நான் 7 மாதம் வரைக்கும் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரெக்னென்சியை. 7க்கு அப்புறமா எனக்கு என்னாச்சு அப்படின்னா எது சாப்பிட்டாலும் தொண்டைக்கும் வாய்க்கும் நடுவில் ஒரு உமிழ்நீர் சுரந்துக்கிட்டு என்னால் எதுவுமே சாப்பிடவே முடியல. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எனக்கு 8th மந்த் முடிகிற வரைக்குமே இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே இருந்துச்சு. இப்போ அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. இவங்க இருக்காங்கல்ல வயிற்றுக்குள்ள இங்கிட்டு தள்ளுறதும் ரொம்ப கஷ்டம் மீனா. ஜே கூட பார்த்தாங்க நேற்றுலாம் வந்து நான் உட்காந்துருக்கேன். ஜே வந்து நான் சொன்னேன் இங்கே பாருங்க ஜே முன்னாடி தள்ளிக்கிட்டு நிற்கிறது எனக்கு வயிறெலாம் வந்து மூச்சு விட முடியல அப்படின்னா ஜே உடனே இங்கே பாரு ஒழுக்கமாக இருக்கணும் வயிற்றுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன தெரியும் குட்டி பிள்ளைக்கு? கேட்டுக்கிறாங்க. ஆமாம்மா கேட்டுக்கிறாங்க. இப்போ எப்படி அப்படின்னா பேபியோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு 7 மாதம் வரைக்குமே லெஃப்ட் சைடில் தான் மூமெண்ட் அதிகமாக இருந்துச்சு. ரைட் சைடு தெரியவே இல்லை. இப்போ பார்த்தா எனக்கு ரைட் சைடு தான் பயங்கரமாக மூமெண்ட்டாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவியே? ஆமாம் அப்படின்னா பாய் பேபி. நான் சும்மா ஜேயை வெறுப்பேற்றுறதுக்காக சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெயிட் செக் பண்ணிடலாம். கடைசியாக வந்து நான் 7வது மாதம் செக் பண்ணேன். இப்போ வந்து 8வது மாதம் செக் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதை வந்து 8ன்னு சொல்ல முடியாது. 8 முடிய போகுது, 9 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ நம்மளோட வெயிட்டு பார்க்கலாம். 65.75 இருக்குது. நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணும்போது நான் 54.50 இருந்தேன். இப்போ 65.75 இருக்கேன். அதில் 75 மைனஸ் பண்ணிடலாம் ஏன்னா நான் டீயே அப்புறம் நான் பாலும் தண்ணியும் குடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னா வடை சாப்பிட போகிறோம். நானும் எங்கள் ஜெயும் கவுமாரியில் அன்றைக்கி நம்ம மதுரைக்கு போகும்போது உளுந்த வடை சாப்பிட்டோம்ல, அந்த கடைக்கு தான் இப்போ போய் நம்ம உளுந்த வடை சாப்பிட போகிறோம். அங்கே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சி. ஆனால் ஒரு வடை 15 ரூபா. இதுக்கு சாப்பிட மணி வந்து 10 ஆகி போச்சு. நான் உளுந்த வடை சாப்பிட்டே ஆகணும்னு ஒரே அடமென்ட்டு. சரி வா கூட்டிகிட்டு போகிறேன்னு சரி வாங்க நம்ம போய் உளுந்த வடை முதல்ல சாப்பிட்லாம். ஜெய் வடை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வடை வாங்கிட்டு வர சொன்னால் ஏதோ பார்சல் மாதிரி வாங்கிட்டு வராங்க. என்ன ஜெய் வடையா இல்ல என்னது இப்படி கொடுத்திருக்காங்க? இப்படி கொடுத்திருக்காங்க. உள்ள வடை இருக்கு. எத்தனை வடை வாங்குனீங்க? ஒரு 6 வடை வாங்கியிருப்பேன். வாவ் நீ சாப்பிடுவீல? ம் இத புடிங்க நான் ஓபன் பண்றேன். இந்த வடைக்காக கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்? 5 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். இந்த பிளேட் உளுந்த வடைங்க. இந்த வடையா பெரிய வடை. இந்த மீனா 2 வடை சாப்பிட்டாலே போதும் வயிறு நிறைஞ்சிரும். இதுல நிறைய போட்டிருப்பாங்க வெள்ளைப்பூடு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, அந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அன்னைக்கு நாங்க 7:30க்கு வந்தோமா, அதனால மேல இருக்கிற வடையா சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இது அடி வடைன்றதுனால எண்ணெயா இருக்கு. ஒரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஜூஸியாக இருக்குது. இன்னொரு பக்கம் குழம்பும் வச்சாச்சு. ஸோ அப்படியே ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். மீனா டீ கட்டி எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னுமா போட்டு வர? டீயை கொண்டு வந்து இனி உங்கள் மூஞ்சில் தான். ஏன் போட்டு தானே வர்றேன். போட்டுட்டியா? இஞ்சி வேற ஒரு கேடு. இஞ்சி வேற போட்டு டீ போடணுமா? ரொம்ப சோம்பேறியாக இருக்கு மீனா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்தா ஆமாம், வீட்டில் இன்றைக்கி ஒரு நாள் தான் நாங்கள் வீட்டிலே இருக்கோம். இல்லைன்னா எங்கேயாவது ஆஃபீஸ் போய் எங்கள் ஆஃபீஸுக்கு போய் வேலையவே தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். என்னது நல்லா இருக்குது. ஆக்சுவலி 8 month ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நிறைய சிம்டம்ஸ்லாம் தெரியுது. இப்போ ஒரு 2-3 வாரம் முடிஞ்சிருச்சு. 8 month முடிஞ்சு, அதாவது 8 month ஸ்டார்ட் ஆகி 2-3 வாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, பயங்கரமாக வயிறு அடிக்கடி யூரின் போகிற ஒரு மாதிரி ஒரு ஃபீலாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. பேபி நல்லா வயிறு பிடிச்சி தள்ளுறது, இந்த மாதிரி நிறைய வேலை இடம் இல்லை போல் வயிறு பிடிச்சி தள்ளுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறதுனால பயங்கர மூச்சு வேறு வாங்குது. அப்புறம் இந்த மாதிரி யூரின் எதுக்காக அடிக்கடி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா, பேபி பொசிஷன் திரும்புறதுனால இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வேறு சொல்கிறாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னும் 4 to 5 weeks பிறந்துருவாங்க. எங்கள் ஜே கேட்ட டீயை நான் உடனே போட்டு கொடுத்துட்டேன். ஆனால் நான் அப்போதிருந்து ஜூஸ் கேட்டு 1/2 hour ஆச்சு. இன்னும் எங்கள் ஜே எனக்கு போட்டு தராங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக பழம் மட்டும் இருக்குல்ல, ஆரஞ்சு அப்புறம் சாத்துக்குடி அப்புறம் மாதுளம்பழம், இந்த 3ஐயும் நல்லா ஜூஸ் புழிஞ்சு அப்படியே குடிப்பேன். என்ன ஜே அப்படியே புழிஞ்சு குடிப்பியா? புழிஞ்சு தந்தா குடிப்பேன். ஜே தான் புழிஞ்சு தருவாங்க. ஆக்சுவலாக நான் முன்னாடியெலாம் எனக்கு ஆரஞ்சு பழம் பிடிக்கவே பிடிக்கல. இப்போ தான் இந்த 8th monthலேருந்து தான் ஆரஞ்சு பழம் சேர்க்குறேன். மாதுளம்பழம் 3வது மாசத்துலேருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மொதல் 3 மாதம் ஆப்பிள் மட்டும்தான் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் மாதுளை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, ஆப்பிள் பிடிக்கல. இப்போ சாத்துக்குடி, ஆரஞ்சு அப்புறம் மாதுளை எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றேன். ஸோ இந்த எண்ணெய் தான் நான் தேய்ச்சி குளிப்பேன். எண்ணெய் இது கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் ரொம்ப திக்காக இருக்கும். இந்த எண்ணெய் எப்படி தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா, நான் 7வது மாதம் முடிஞ்சதுலேருந்தே தேய்ச்சி குளிக்கிறேன். நம்ம டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா கையில் எடுத்து இப்படி வயிற்றில் ஊற்றணும். இதை எப்படி தேய்ச்சி குளிக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் சொல்கிறேன். இந்த எண்ணெயை அப்படியே கையில் ஊற்றிட்டு அதை அப்படியே நம்ம வயிற்றில் இப்படி ஊற்றணும். அது நேராக கோடு மாதிரி போச்சு அப்படின்னா நம்ம நிறமாசம் அப்படின்னு அர்த்தமா. இங்கிட்ட அங்கிட்ட ஒழுகி எண்ணெய் போச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு நிறமாசம் வரல, டைம் இருக்குதுன்னு அர்த்தமா. எனக்கு முன்னாடிலாம் இங்கிட்ட அங்கிட்ட ஒழுகுச்சு. இப்போ இப்படி ஊற்றி பார்த்தோன்னா நேர் கோடாக விழுகுது. ஸோ இன்னும் ஒரு 4 weeks தானே இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா. அதே மாதிரி யூரின் அதிகமாக நமக்கு ரொம்ப எப்போ பாரு யூரின் போகிற மாதிரி முட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா பேபி பொசிஷனுக்கு திரும்புது. ஸோ டெலிவரி டேட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தமா. ஸோ இந்த 2 symptoms சொல்லியிருக்காங்க. அது 2மே எனக்கு இருக்கு. நான் இப்போ ஜாலியாக இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு இப்போ தான் 2 months முன்னாடி பேபி பிறந்துச்சு. அவளும் ஜிஹெச்சில் தான் டெலிவரி பார்த்தாளா. அவள்கிட்ட நான் கேட்டிருக்கேன் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு. ஆனால் எப்படி மிராக்கள் நடக்கும் அப்படின்றது நடக்கும்போது தான் தெரியும். அவளுக்கு தண்ணி குடம் உடஞ்சி அதுக்கப்புறம் டெலிவரி ஆச்சு. எனக்கு என்ன ஆக போதோ, ஏன்னா எனி டைம் நாங்கள் அலர்ட்டாக இருக்கோம். சார் வாங்க இப்போ நம்ம வாக்கிங் போகலாம். வலியை கிட்டத்தட்ட 1/2 hour நடந்து வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. கை கால்லாம் சரியான வலி. அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் 1 side தூங்குற மாதிரி இருக்கா, எந்த பக்கம் தூங்கி எந்திரிச்சாலும் கை கால்லாம் பயங்கரமாக வலிக்குது. ஏண்டா தூங்குறோம் ஏண்டா எந்திரிக்கிறோன்னு இருக்கு. இங்கே ஒருத்தர் ஜூஸை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இதுதான் நான் குடிக்கிற ஜூஸ். இது என்னென்ன போட்டிங்க ஜி? அதான் நான் சொன்ன மாதிரி சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளை அப்படியே புழிஞ்சு அப்படியே கொண்டு வராங்க. தண்ணி மட்டும் கலந்துக்குவீங்களா? எதுவுமே இல்லை, ஃபுல்லாக ஃப்ரூட்ஸை மட்டும் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க எங்கள் ஜி. இது மாதிரி நான் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி குடிப்பேன். டெய்லி குடித்தோன்னா சளி பிடிச்சிரும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதனால் நான் 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஜூஸ் குடிப்பேன். மற்றபடி இப்போல்லாம் கீரை தண்ணி குடிக்கிறதுக்கே எனக்கு நேரமே இருக்க மாட்டுது. அப்புறம் குழந்தைக்கு கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி நாங்கள் வீட்டில் சொன்ன உடனே எங்கள் அத்தை நாட்டுக்கோழி குழம்பு ஒரே நான்வெஜ்ஜு தான். ஸோ அதனால் இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் நான்வெஜ்ஜே எடுக்கலை. ஸோ இப்படி தான் என்னோடய ரொட்டீன் போயிட்டுருக்கு. 8th month நல்லபடியாக கம்ப்ளீட் ஆக போகுது. இனி 9வது மாதம் எக்ஸசைஸு அது இதுன்னு என்னை பாடாக படுத்து எடுத்துருவாங்க ஜே. எப்படியும் ஏன் ஜே? இதைத்தான் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் போகலை. நீங்கள் குளிக்க மாட்டீங்க ஜெய், இன்றைக்கி முழுக்க நீங்கள் குளிக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன். இது ஒரு சும்மா மினி விலாக் மாதிரி தான் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி 3 நாளைக்கு ஒரு தடவை ஜூஸ் குடிக்கிறது, டெய்லி நான் ரொம்ப அடிக்கடி அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன். 3 நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுவேன், அவ்வளோதான். ஒரு சிலர் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிச்சுக்கிட்டே இருக்கும், நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன்பாங்களா, அந்த மாதிரிலாம் நான் செய்கிறதில்ல. எப்பவும் போல் பசிக்கிறப்ப 3 நேரம் சாப்பிட்றது, அதோட அவ்வளோதான். பாலில் வந்து ப்ரோட்டீன் பவுடர் இந்த மாதிரி ஏதாவது போட்டு குடிப்பேன். காலையில் 1 டம்ளர் பால் குடிக்கும்போது பனங்கற்கண்டு போட்டுக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஃபுட் ரொட்டீன் போயிட்டுருக்கு. வெயிட்டும் அந்தளவுக்கு குறையலாம் இல்லை, நார்மல் வெயிட்டில் தான் இருக்கேன். 10 kgன்றது நார்மல் தான். இன்னும் 1 மாதம் இருக்குது டெலிவரிக்கு. பாப்போம் கடவுள் நார்மல் டெலிவரி கொடுக்குறாரா சிசேரியன் கொடுக்குறாரான்னு. நான் முடிஞ்ச அளவுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி பாப்போம், இன்னும் ஒரு 4 weeks தான், அது 5 வாரம் இருக்குது. ஆனால் 1 வாரம் முன்ன பின்ன அந்த மாதிரி எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம போடிக்கு போகிறோமா, இல்லை பக்கத்தில் ஏதாவது நம்ம வந்து பார்க்கலாமா, செக்கப் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் என்ன டிசைட் பண்ணாலும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜே குளிக்க போயிட்டாங்க. உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.